ஹாய் நலக்கண்ணாடி வியூவர்ஸ், குலுக்கி சர்பத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வித்தியாசமான மருத்துவ குணம் நிறைந்த ஒரு சர்பத் ரகத்தினுடைய தயாரிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய கொல்லத்திலிருந்து செங்கோட்டை போகக்கூடிய ரோட்டில் நிறைய இந்த மாதிரி சர்பத் கடைகள் இருந்தது. தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு நிறைய மண்பானைகள், கண்ணாடி டம்ளர்கள், உணவுப் பொருட்கள்லாம் வச்சு வித்தியாசமாக இருந்தது. சரி, தாகமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கடைகளை போய் தேர்ந்தெடுத்தோம். அங்கே போய் பார்க்கும் பொழுது தான் இந்த குலுக்கி சர்பத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமான சர்பத் ரகம் இருக்கிறது தெரிஞ்சது. ஸோ அதனுடைய தயாரிப்பு முறைகளை நாங்கள் கவனிக்கலானோம். ஸோ முதல் விஷயம், அதில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம், அரை எலுமிச்சம்பழத்தை எடுத்து சாறு பிழிஞ்சிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தையும் அந்த கண்ணாடி டம்ளர்லேயே போட்டுறாங்க. அடுத்ததாக அவங்க ஊற்றிட்டு இருக்கிறது வந்து பஞ்சசாரம்னு சொல்லப்படக்கூடிய சர்க்கரை நீர். அதாவது நம்ம சீனியில் நீர் சேர்த்து அதில் வந்து கலந்து வச்சுருக்காங்க. ஸோ அதில் ஊற்றுறாங்க. அடுத்ததாக இப்போ போடுறது திருநீற்று பச்சிலினுடைய விதைகள், அதாவது பச்சை சப்ஜா விதைகள்னு சொல்லுவாங்க. இந்த விதைகளுக்கு குளிர்ச்சி உண்டாக்கக்கூடிய செய்கை இருக்குது, கூடவே வாந்தியை நிறுத்தும் தன்மையும் இருக்குது. இப்போது சேர்க்கிறது இஞ்சி பேஸ்ட். நம்மளுடைய இஞ்சியை வந்து அரைச்சி வச்சுட்டு அதில் சேர்க்குறாங்க. ஸோ இஞ்சிக்கும் செரிமான சக்தியை தூண்டக்கூடிய செய்கை இருக்குது. சாதாரண ஆரம்ப நிலை நோயிலிருந்து மிகப்பெரிய புற்றுநோய் வரை தடுக்கக்கூடிய தன்மை இஞ்சிக்கு இருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக காந்தாரி மிளகாய் இல்லைனா மிளகாயை வந்து அந்த கண்ணாடி டம்ளரில் சேர்க்குறாங்க. ஸோ இதற்கும் செரிமான சக்தியை தூண்டக்கூடிய சக்தி இருக்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ வித்தியாசமான சுவை வந்து நம்ம கிடைக்கும் அப்படின்றது இதை பார்க்கும்போது தெரியுது. அடுத்ததாக தேவைக்கேற்ப அவங்க ஐஸ் கட்டி சேர்க்குறாங்க. ஸோ அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா, ஐஸ் கட்டி வந்து நாங்கள் வெளியில் கடையில் இருந்து வாங்காமல் வீட்டிலருந்தே கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அந்த சிறப்பான ஒரு விஷயத்தையும் சொன்னாங்க. இன்னும் அவங்ககிட்ட பேசும்பொழுது நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ள முடிஞ்சது. கடந்த 20 வருஷமாக இந்த குலுக்கி சர்பத் கடையை அவங்க நடத்திட்டு வருவதாகவும், நேர்மையாக அதிக விலை இல்லாமல் மருத்துவ குணம் மிக்க ஒரு உணவுப் பொருளாக இதை வந்து மக்களுக்கு கொடுத்துட்டு வரோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. அடுத்ததாக அவங்க பண்ணக்கூடிய விஷயம் என்னென்னா, நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீம்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அதில் வந்து பிஸ்தா, மேங்கோ, சாக்லேட், ஆரஞ்சு இந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ மக்கள் கேட்கக்கூடிய ரகத்தில் அந்த டேஸ்ட்டை வந்து அவங்க கொடுக்குறாங்க. ஸோ இப்போது அவங்க அதில் கலக்கிறது வந்து பிஸ்தா ரகம். ஸோ பிஸ்தாவை கலக்கி அப்புறம் அந்த அடுத்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த குலுக்கி சர்பத் அப்படின்ற பேர் ஏற்படுவதற்கான மிக முக்கியமான ஒரு காரணமாக சொல்லலாம். ஃபஸ்ட்டு அந்த அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ்லாம் ஒரு மைல்டாக கலக்கிக்கிறாங்க. அடுத்ததாக நடக்கக்கூடிய விஷயம் ரொம்பவே சிறப்பாக இருக்கும். சோடா பாட்டில் பக்கத்தில் வச்சுருக்காங்க. அந்த சோடா பாட்டில் அப்படியே ரஜினி சைடில் எடுத்து கீழே இருக்கக்கூடிய ஆணியில் ஒரு குச்சி குச்சி, அதிலிருந்து கீறி வரக்கூடிய அந்த சோடாவை அந்த குளிக்கி சர்பத் பாட்டில் அந்த கண்ணாடி டம்ளருக்குள்ளே ஊற்றுறாங்க. ஸோ தனியாக எந்த ஒரு கலக்கல் சார்ந்த விஷயமும் செய்யாமல் இந்த சோடா மூலமாகவே உள்ளே இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கலக்கி குலுக்கி வெளிவருவதன் காரணமாகத்தான் இதற்கு குலுக்கி சர்பத் அப்படின்ற ஒரு பெயர். திரும்பியும் அவங்க அந்த சோடா பாட்டில் உடைக்கக்கூடிய ஸ்டைலில் பாருங்கள். இது சாதாரணமாக எல்லாராலையுமே பண்ணிட முடியாது. நம்ம எடுத்து பண்ணோம் அப்படின்னா டவராக குத்திட்டால் அந்த சோடா பாட்டில் வெடிச்சிடவும் வாய்ப்பு இருக்குது. பட் அந்த நுணுக்கம் வந்து அவங்களுக்கு தொடர்ந்து இருக்கிறனால இந்த விஷயம் வந்து வருது. ஸோ இதுதான் குலுக்கி சர்பத். இதை குடிச்சும் பார்த்தோம், அப்படி ஒரு சுவை, காரம் இனிப்பு புளிப்பு கலந்த ஒரு வித்தியாசமான சுவையாக வந்தது. ஸோ தாகம் தீர்ப்பதற்கான ஒரு பானமாக மட்டும் இல்லாமல் மருத்துவ குணம் நிறைந்த பானமாகவும் இதை நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இதை மாதிரி அப்டேட் தெரிஞ்சு கொள்ள நல்ல தொடர்ந்து.